நமஸ்காரம். லீகல் ஹேர் என்று சொல்லுகிறோம், வாரிசு, சட்ட ரீதியான வாரிசு. அதற்குண்டான சர்டிபிகேட்டை வாங்குவோம். தாயோ தந்தையோ இவ்வுலகத்தை விட்டு போன பிற்பாடு சர்டிபிகேட் கிடைக்கும், லீகல் ஹேர் சர்டிபிகேட். அது இருந்தால் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மற்ற டெபாசிட்டுகள்ல இருந்து என்ன இருந்ததோ பெறலாம். ஒன்றுமில்லை என்றால் சரி, அது அந்த லீகல் ஹேருக்கு தான் செல்லும். அவர் லீகல் ஹேராக இருக்கலாம், ஆனால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அவர்கள் வாழ்ந்திருந்த காலத்தில் அவர்கள் விருப்பப்படி நடந்தோமா, அதனால்தான் சொத்து கிடைத்திருக்கிறதா, அவர்களுக்கு நாம் பிறந்ததற்காக லீகல் ஹேர் சர்டிபிகேட் சொத்தா, அல்லது அவர்களுடைய மனத்துக்கு பிடித்தார் போலே நடந்து கொண்டதற்காக சொத்தா? உழைத்தால் தான் ஊதியம், எங்குமே அப்படித்தான். ஆனால் இந்த இடம் ஒரு விதிவிலக்கு, பிறந்ததற்காகவே சொத்து. அந்த பிள்ளை பிறந்து ஏதாவது பிரிந்து போய் 20-30 ஆண்டுகள் கழித்து வந்து தந்தைக்கும் மகளுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாவிட்டாலும் என்னவாக இருந்தாலும் சொத்து உண்டு. இந்த சொத்து மற்ற யாருக்கும் கிடையாதுன்னு பெற்றோர் எழுதி வைத்திருந்தால் அது வேறு. அவர்கள் ஒன்றும் எழுதவில்லையானால் எப்படியாக இருந்தாலும் லீகல் ஹேர் சர்டிபிகேட் வாங்கி சொத்து வந்துவிடும். இது நேர் மகன் மகளுக்கு மட்டுமல்ல, ஓரளவு உறவு இருந்தால் கூட வாங்கி விடுவார்கள். சரி, அப்போ மாரல் ஹேர் நம்ம தானா? எப்பவுமே லீகலி பைண்டிங், மாரலி பைண்டிங். எனக்கு ஒன்றும் லீகல் கடமை இல்லாவிட்டாலும் மாரலா ஒரு டியூட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அந்த மொராலிட்டி இந்த இடத்தில் உண்டா இல்லையா? உண்டு. ஆனால் அதை கோர்ட் பார்க்க முடியாது. பிறப்பால் தான் சொத்தை கொடுக்க முடியும். பிறப்பு இருந்தால், அதற்குரிய சான்றிதழ் இருந்தால் லீகல் ஹேர் கிடைத்துவிடும். அது இங்கு. ஆனால் பகவானுடைய கோர்ட்டில் அப்படி இல்லை. சொத்தை வாங்கி இருக்கலாம், அனுபவிக்கலாம், சொத்தே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த பெற்றோரிடத்தோ உறவுக்காரரிடத்தோ நாம் எப்படி நடந்து கொண்டோம், அதன்படிக்குத்தான் கர்மங்கள் கணக்கெழுதப்படும். ஒரு சில இடங்களில் விசித்திரமாய் ஒருவர் ஒருத்தருக்கு ரொம்பவே நன்றாக நடந்து கொண்டிருப்பார், ஆனால் அவர் லீகல் ஹேராக இருக்க மாட்டார். மற்றபடி அவரை அவ்வளவு பாதுகாத்து அத்தனை தொண்டு செய்திருப்பார், அவருக்கு சொத்து போகாது. அவர் அதை எதிர்பார்த்தும் செய்திருக்க மாட்டார். அவருக்கும் நல்ல கர்மம் கணக்கெழுதப்படும், எவ்வளவோ புண்ணியம் கிடைக்கும். ஆனால் சொத்தை பெற்றுக்கொண்டு தாய் தந்தையரை பாதுகாக்கவில்லை என்றால் அதுக்கு தகுந்த கர்மம் தான் கிடைக்கும். இல்லையே, அரசாங்கமே எனக்கு சொத்து கொடுத்து விட்டதே என்றால் அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் செய்வார்கள். பலதும் பிறப்பின் அடிப்படையில் தான் நடக்கிறது. ஆனால் கர்மங்கள் கணக்கெழுதப்படும் போது வெறும் பிறப்பின் அடிப்படையில் இல்லை. நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்முடைய செயல்களின் அடிப்படையில் தான் கர்மம் கணக்கெழுதப்படும். அதனால் இந்த விஷயத்தில் ரொம்பவே ஜாகிரதையாக இருக்க வேண்டும். எப்படியா இருந்தாலும் சொத்து வந்துவிடும் நமக்குத்தானே. அவர்களோடு பேச்சுவார்த்தையே இல்லாவிட்டாலும் எனக்குத்தானேன்னு இருக்கலாம், சொத்தும் வந்துவிடும், அனுபவித்தும் விடுவோம். ஆனால் அதற்குரிய பலன், அது நல்ல கர்மமோ தீய கர்மமோ, அதை பெறுவது நம் கையில் இருக்கிறது. இந்த நாட்களில் மகனோ மகளோ ஒருவரோ இருவரோ அவ்வளவுதான். யாரும் எங்கெங்கேயோ வாழ்கிறோம். கூடவே இருந்தால் ஒரு நன்மை, பெற்றோருக்கு தொண்டு செய்யலாம். அது இந்த காலத்தில் குறைகிறது. தள்ளி இருந்தால் வேறொரு நன்மை, அபச்சாரப்படாமல் இருக்கலாம். தள்ளித்தானே இருக்கிறோம். தள்ளி இருக்கிறார்னு ஒரு குறையை தவிர வேறு ஒன்றும் தவறு நிகழ்ந்து விடாது. இது தேவலை தானே நமக்கு தோணும். ஆனால் அப்படி அல்ல, முடிந்த வரைக்கும் தொண்டு செய்துதான் ஆக வேண்டும். மற்றொன்று,
யாரோ தர் எனக்கு கர்மம் செய், நான் அவருக்கு மகனோ மகளோ அல்ல, எனக்கு கர்மம் செய், உனக்கு சொத்து கொடுக்கிறேன் என்று சொன்னால் பெற்றுக்கொள்ளலாமா என்றால், எனக்கு வேற யாரும் இல்லை, நீதான் கர்மத்தை செய்யணும்னு சொன்னால் செய்வது நல்லது, அதை மறுக்கவே இல்லை, நல்ல புண்ணியமும் கிடைக்கும். ஆனால் அந்த சொத்து வேண்டுமா, அதை நாம் பெறுவதாலே வேற யாருக்கும் மனத்தாங்கல் வராதா, இதெல்லாத்தையும் சிந்தித்துத்தான் அதை வாங்க வேண்டும். வாங்க வேண்டாம், எனக்கு தேவையில்லை என்றால் நல்லது. ஆனால் சொத்து என்பதை மேலோட்டமாக பார்க்கும்போது நன்றாகத்தான் இருக்கும், அதுவும் அது தேவையாக இருக்கிறவர்களுக்கு ரொம்பவே நிர்பந்தம் இருக்கும். அதனால் ஆனாலும் இந்த விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.